ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்டர்வியூ டிப்ஸ் தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த இன்டர்வியூ டிப்ஸ் பற்றியே பார்த்துட்ருக்கும் போது அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க பர்டிகுலராக இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போது ஹாப்பி நியூஸ் தான் மூன்று பேர் வந்து செலக்டட்னு வந்து சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த மூணு பேருமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம யூடியூப் சே சேனல் அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு தேவின்றவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் கேட்டுட்டு இவங்க ஆன்சர் பண்ண பிறகு அவங்கள லாஸ்ட்டாக எல்லா கொஷின்ஸும் முடித்த பிறகு யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் டுவெல்த்து குவா குவாலிஃபிகேஷன் அண்டு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபதில் அப்ளை பண்ணவங்களுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த ப்ரெஃபரன்ஸ் பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இவங்க டுவெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு இன்னொருத்தவங்க வந்து சென்னை மாவட்டம் அவங்கக்கிட்ட வந்து எல்லா கொஷின்ஸுமே கேட்டிருக்காங்க அப்புறம் ரேஷன் ஷாப்பில் வந்து இது மாதிரி பொருட்கள் வந்து க ஸ்டேட் அதாவது உண்மையை சொல்லுங்கள் வரிசையில் நின்று தான் பொருள் வாங்குவீங்களா இல்லை முன்னாடி வரிசையில் இல்லாமல் முன்னாடியே நின்றுட்டு ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணாமல் வாங்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பொறுமையால் க பொறுமையை கையாளுவேன் அதுக்கப்புறமா இந்த பொருட்கள்லாம் வந்து எலி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எலி உள்ளே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சேஃப்டியாக வைப்போம் பொருட்களுக்கு செதற விடாமல் இருந்தாலே எலி அதாவது அந்த அரிசி அந்த பருப்பு இதெல்லாம் கீழே செதற விடாமல் இருந்தாலே பொருட்கள்லாம் வந் அதாவது பாதுகாப்பாக இருந்தாலே எலிலாம் உள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடுப்பீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஹோல்ஸ் அதாவது அந்த பொந்து எல்லாமே அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியை பற்றி கேட்டுட்டுருக்காங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஓகேன்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறமா இவங்க குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா டுவெல்த்துன்றதுனால டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு யுவர் செலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூன்று பேர் இருந்ததில் இவங்களை செலக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் ரெக்கார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு நான் அவங்க ஷேர் பண்ண விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தேவின்றவங்களுக்கும் அதே மாதிரி செலக்டட்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அந்த செலக்டட்னு சொன்ன ஆஃபீஸர்ஸ் தான் நிறைய ரேஷன் ஜாப் பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ மொத்தத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனி ஒரு கார்டுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறமா இந்த பருப்பு இந்த என்பிஎச்எச்ச்கும் பிஹெச்ஹெச்கும் என்ன டிஃப்ரெண்ட் இதில் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி எந்த காட்க்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்புறம் ஏஜ்டு பர்சன் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த மிஷின்ஸு பயோமெட்ரிக் மிஷின்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க இது மாதிரி நிறைய விதமான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நான் இந்த வீடியோவில் கீழே அட்டாச் பண்ணுறது எந்த இதுன்னு பார்த்திங்கன்னா தீபாவுடைய ஆடியோ அவங்களுடைய ஆடியோ வந்து கீழே வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த ஆடியோவை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா யாராவது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சேல்ரி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா அதையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சேல்ரி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான தெளிவான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ